stitch யூஸ் பண்ணி ஒரு சின்ன border design double colorல எப்படி போடுறதுன்னு சொல்றேன். போ இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இங்க இருந்து இப்படி ஒரு stitch எடுக்கணும். ஓகே, இங்க இருந்து இப்படி ஒரு stitch எடுக்கணும். இந்த stitch வந்து இந்த end முடிச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு நேரா இங்க வரணும். ஓகே, இங்க இருந்து இப்படி ஒரு stitch எடுக்கணும். இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீடிலுக்கு மேலே த்ரெட் வரணும். இப்போ இங்கிருந்து இப்படி ஒரு ஸ்டிச் எடுக்கணும். இங்கிருந்து இப்படி ஒரு ஸ்டிச்சு. அகெயின் இங்கிருந்து எடுக்கும்போது இந்த எண்டுக்கு நேராக வரணும். இப்போ இங்கிருந்து ஒரு ஸ்டிச்சு. இப்போ இங்கிருந்து இங்கே ஸோ இப்படியே இந்த ஒரு கலரில் ஃபஸ்ட்டு கண்டினியூ பண்ணிட்டு போகணும். கடைசியாக இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு ஸோ இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ இங்கே வந்து கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், முடிக்கும்போது மேலே வரைக்கும் முடிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கலர் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்டிச்சு. அகெயின் இதோட சென்டர் பார்த்து இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்டிச் எடுக்கணும். இங்கேருந்து ஒன்று. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போட்டது ரெட் கலரில் ஒரு செட் ஆஃப் சீவரான் ஸ்டிச். இப்போது ப்ளூ கலரில் செகண்ட் செட் போடுறோம். செகண்ட் செட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டோட சென்டர்ஸில் போடுறோம். ஸோ நடுவில் நடுவில் ஒரு ஒரு ஸ்டிச் போடுறோம். இதோட முடிச்சுக்கலாம். இப்போ ஒரு சிம்பிள் border design டபுள் கலரில் சீவரான் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.